कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णुचित्तकुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरण शरणं प्रपद्ये गोदेनुडैय स्वयंवर महोत्सवमानदु अद्भुतमाह नडंददाह नम कवि वर्णिक्किरार। அவர் ஸ்ரீமுஷ்ணத்து பெருமாளை அறிமுகப்படுத்தினால் அனுகிரகை, அதை கவி அற்புதமாக ஸ்ரீமுஷ்ண நாம நகரே மணிமௌக்தி காக்கிய கல்லோலினி பிரஷத தாரகிதோபகண்டே ஆஸ்யே வராஹ வபுரத்ர கட்டீதட்டோத்யத்து சங்காரிக்க சுமுகி தண்டக தைத்தியஹந்தா என்பதாக கூறினார். ஸ்ரீமுஷ்ணம் என்ற நகரத்தில் மணிமுக்தாறு என்கிற அந்த நதியினுடைய தீர்த்தமானது தீர்த்தத்தினுடைய திவலைகளினால் ஒரு ஆரத்தி எடுக்கிறாள் போல் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இடத்தில் பெருமாள் அங்கே எழுதியிருக்கிறார். வராஹ வபுஹு, வராஹ வபுஷாக, வராஹ வராஹ சுரூபத்தில் எழுதியிருக்கிறார். அந்த பெருமாளை நீ ஆசைப்பட்டால் அவர் தண்டக தைத்தியஹந்தா, தண்டகன் என்ற அசுரனை கொன்றவர், அவரை நீ மணக்க விரும்பினால் மணக்கலாம், மாலையிடலாம் என்று அவரை அறிமுகப்படுத்தினாள். அதற்கப்புறம் அஸ்மின் நிதேஹி ஹரிணாட்சி கடாட்ச பங்கீம் பிரேமாலயாதிபதிரே சமனோஜ்ஞவேஷாம் பாதாபிபூத பயபீத பிருகோஸ்தபஸ்யா சாபல்யமப்தி சுதயா புஜகேஷயா நஹா என்பதாக பிரேமாலயாதிபதி என்று திருவள்ளரை பெருமாளை குறிப்பிடுகிறார். அந்த திருவள்ளரை பெருமாள் இங்கு மனோஜ்ஞமான வேஷம், அற்புதமான வேஷத்துடன் வந்திருக்கிறார். பிருகு மகர்ஷியினுடைய ஏவம் லக்ஷ்மியினுடைய தபஸுக்கு பலன் கொடுப்பதற்காக இங்கு பாதாபிபூத பயபீத பிருகோஸ்தபஸ்யா சாஃபல்யம் அப்திசுதயா புஜகேஷயானஹா தாயாருடன் எழுதியிருக்கிறார். பிருகுவனுடைய தபஸுக்கு பலன் கொடுக்கறதுக்காக இங்கே எழுதியிருக்கார் என்று பிரேமாலயாதிபதி என்று சொல்லக்கூடிய திருவள்ளரையை வர்ணித்தார். பாலே கதம்ப புரபந்துரயம் புஜங்கே நித்ராதியோந்திகஜுஷோர் த்ருஹிணேந்து மௌல்யோஹோம் வக்ராலிமௌலிமுக முகரஸ்ருதிஜான்ஹவீபியாம் ஸ்ருதி கவேர் அசுதார்பட்டீச்ச என்பதாக அடுத்த பெருமாளை 37வது ஸ்லோகத்தில், அதாவது கதம்பபுரம் என்று சொல்லக்கூடிய உத்தமர் கோவில் பெருமாளை இங்கு அறிமுகப்படுத்துகிறார். ஹே பாலே என்று, ஹே குழந்தையே என்று கூப்பிட்டு அனுகிரகையானவள், கதம்பபுரத்தினுடைய சுவாமியானவர், சேஷசைய ஆதிசேஷனில் படுத்துருக்கிறவர், இவருடைய சமீபத்தில் பிரம்மாவும் சிவனும் இருக்கிறார்கள். பிரம்மா தன்னுடைய நான்கு முகத்தினாலும் வேத பாட்டங்களை சொல்லிக்கொண்டும், சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய கங்கையினுடைய சப்தத்துடன் பிராமணர்களுடைய சப்தமும் சேர்ந்து, காவேரியினுடைய பக்கத்திலேயே காவேரியினுடைய ஜலத்தினுடைய பிரவாகத்தினுடைய ஓசையும் கேட்டு இங்கே அற்புதமாக எழுதியிருக்கார். நீயும் இந்த சப்தங்களையெல்லாம் கேட்கணும்னால் இவருக்கு மாலையிடலாம் என்று அவரை அறிமுகப்படுத்தினாள். அடுத்தது இப்படி ஒவ்வொரு திவ்யதேசமாக பெருமாளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரால், வீக்ஷஸ்வ சுந்தரி புரோ விஷதாத்ரிநாதம் யஃப் புண்டரீகநயனோ நிஜவல்லபாயாஹாம் ஆக்ஞாவிதேயமரவிந்த விலோச்சனாயாஹாம்
சக்ரே ஜனௌகமலம் சமமாத்மனா ச என்று அதே ஸ்வேதாத்ரிநாதர் என்று அதே திருவள்ளரை பெருமாள் தான் அங்கே அந்த புண்டரீகாக்ஷ பகவானை இங்கு தெரிவிக்கிறாள். அவர் அற்புதமான புண்டரீகம் தாமரையினுடைய இதழ்கள் போன்ற அற்புதமான கண்களை உடையவர். தன்னுடைய வல்லபையான லக்ஷ்மி தேவி இருக்கிறாளே, அவளுடைய ஆக்ஞையை சிரமேற்கொண்டு அந்த அரவிந்த லோச்சனாயாக அழகான தாமரை கண்ணி இருக்கிறாளே, அவளுடைய சந்தோஷத்திற்காக ஜனங்களையெல்லாம் பவித்திரமாக்கி கொண்டு அங்கு எழுதியிருக்கிறார். வரும் ஆசிரித்தர்களை பவித்திரர்களாக ஆக்கி கொண்டு அங்கு எழுதியிருக்கிறார். அதனால் நீ அவரை ஆசிரியிக்க வேண்டுமென்றால் இந்த மாலையை அவருக்கு இடலாம் என்று ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு பெருமாளாக சொல்லிக்கொண்டு வருகிறாள். அதற்கு அப்புறம் ஸ்ரீ பக்ஷிபூத நகரி என்று சொல்லக்கூடிய புள்ளம்பூதங்குடி என்கிற ஊரில் எழுதியிருக்கிற வல்வில் ராமர் என்ற பெருமாளை இங்கு அறிமுகப்படுத்துகிறாள். ஸ்ரீ பக்ஷிபூத நகரீஷம் அபாங்கயஸ்வ, அபாங்கயஸ்வ என்ற சப்தம் அழகான சப்தம், பாருன்னு அர்த்தம். அவரை கடைக்கண்ணால் பார்ப்பாயாக என்று, கடைக்கண் பார்வையை அவர் மேல் பதிப்பாயாக என்று அபாங்கயஸ்வ என்று சொல்லுகிறாள். யஹ் காத்தராக்ஷி திருட கார்முக ராமநாமா, பயந்த கண்களை உடையவளை, அவருடைய திருநாமமானது திருடகார்முக ராமநாமா, வல் வில் வலிமையுடைய வில்லை உடையவர், வல்வில் ராமஹா திருடகார்முக ராமநாமா, பிராணேஸ்வரீம் அபகிருதாம் தசகந்தரேன, ராவணனால் பிரித்து செல்லப்பட்ட தன்னுடைய பிராணேஸ்வரியான சீதையை அவனை கொன்று, தசகந்தரனை கொன்று, அதாவது தசானனை கொன்று, ராவணனை கொன்று, புனகா பிரத்யாஜகார, அவனை யுத்தத்தில் வினிகத்திய, ஆஜவ் வினிகத்திய, ஆஜவுன்னு ஆஜகன் யுத்தம், யுத்தத்தில் கொன்று திருப்பி மீட்டு கொண்டு வந்தார் அந்த பெருமாள் இங்கே எழுதுகிறார் வல்வில் ராமர் அப்படின்று அவரையும் சொல்லி. அடுத்த பெருமாள், அடுத்த பெருமாளான அப்பகுடத்தான் பெருமாளை மறுபடியும், அப்பகுடத்தான் பெருமாளை பற்றி சொல்கிறார். பாலாட்சி நிக்ஷிப பலாசவனாந்தராலே ஸ்ரீநாம பூரதிபதௌ பகவத்யபாங்கம் யோ பூப கும்பகுஹரே கரமா கலைய சேதே ஸ்ரீயோதி குச்சகும்பயுகம் மனஷ. அதாவது, ஹே பாலாட்சி என்று அழகிய கண்களை உடையவளை, சின்ன கண்களை உடையவளை அர்த்தம். நிக்ஷிப பலாசவனாந்தராலே, பலாசவனத்தில் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ரீநாமபூஹு என்று சொல்லக்கூடிய அந்த அப்பகுடத்தானுடைய அதிபதியாகிற அந்த பெருமாள் இருக்காரே, அவர் மேல் உன்னுடைய அபாங்கத்தை, கடைக்கண்ணை நிக்ஷிப வை என்று சொல்லி, எந்த ஒரு பகவான் அபூப கும்ப குஹரே, அந்த அபூபம் அப்பகுடம், அபூப கும்ப குஹரே அதன் உள்ளில் கரமாக்கலைய தன் கையை வைத்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறார். அவர் தாயார் மேலே தன்னுடைய மனதை வைத்தவராக படுத்து கொண்டிருக்கிறார். அவரை நீ கட்டாட்சி என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு ஊராக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரார். அடுத்தது ஆதனூர். பஷ்யாதனூர் அதிபதிம் பதிமிந்திராயா லோகம் சமஸ்த மபிரக்ஷ்ய அபிரக்ஷ்யமிமானநாதம் ஏதேன சாக்கம் அதிபன்ன கஜா அதிபன் அதிபன்ன கரா ஏதேன சாக்கம் அதிபன்ன கரா அதிபன்னகராஜ தல்பம் த்வஞ்சேத் சுஷுப்ஸ்யதி கிருஹாண கராப்ஜமஸ்ய. மறுபடியும் வாசிக்கிறேன். பஷ்யாதனூர் அதிபதிம் பதிமிந்திராயாம் லோகம் சமஸ்தம் அபிரக்ஷ்யம் அபிரக்ஷ்யமிமானநாதம் ஏதேன சாக்கம் அதிபன்னகராஜ தல்பம் அதிபன்னகராஜ தல்பம் த்வஞ்சேத் சுஷுப்ஸ்யசி கிருஹாண கராப்ஜமஸ்ய. அதாவது, ஆதனூர் அதிபதி இருக்காரே, அவரை பாரு என்று இந்திராயாக லோகம் சமஸ்தம் அபிர, இந்திரையோடு சேர்ந்து, லக்ஷ்மியோடு சேர்ந்து
எல்லா உலகத்தையும் காக்க வேண்டும் என்று இவர் எழுதியிருக்கிறார். இவருடன் நீ பன்னக தல்பத்தில் ஆதிசேஷனில் படுத்துக்கொள்ள துயில ஆசைப்படுவாயாகில் இவருடைய கையை பிடி என்று கூறி அவரை விஜாபித்து பிறகு அடுத்த பெருமாளிடத்தில் போறாள். தன் வங்கி பஷ்ய ரதமக்னபுரி துரீணம் யோகோ சஹாயைதி நாமபிரதாதி கோபஹாம் சார்தூலபூபதிரபூர்வமஹாப்தீநாமாம் காம்பீர்யமஸ்ய மனசோ புவி வேதகோ வா. ஒரே ஸ்லோகத்திலேயே ரெண்டு திவ்யதேசத்தை பெருமாளை அறிமுகப்படுத்துகிறாள். ஹே தன்வங்கி, அழகிய இளைய இளைத்த உடலை உடையவளை, ரதபன்னபுரி துரீணம், ரதமக்னபுரி என்று சொல்லக்கூடிய தேரெழுந்தூர் பெருமாள், அந்த பெருமாளை பாரு. அவர் பெயர் திருநாமமானது கோசகாயா என்று, கோசகன் என்று திருநாமம். ஆதி கோபகா, இவர்தான் முதல் முதல் கோபனாக பிறந்த, அதாவது கிருஷ்ணர் இருக்காரு ஆதி கோபகா. ஷார்தூல பூபதிகி என்று சொல்லக்கூடிய அடுத்த ஊரில் சிறுபுலியூர் என்ற ஊரில் எழுதியிருக்கிற மகாப்தினா, அபூர்வ மகாப்தினாமா பகவான் என்றார் ஸ்தலசேன பெருமாள். அவரை அபூர்வ மகாப்தினாமா என்று குறிப்பிடுகிறார். அருள்மிக அருள்மிக அருள்மா கடல் என்று இன்னொரு திருநாமம் இருக்கிறது, கிருபா சமுத்திரம் என்றும் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கிருபா சமுத்திரமாகிற அருள்மா கடல் என்று அழைக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் இருக்கிற ஸ்தலசேன பெருமாள் இருக்காரே, அவரை பார் என்று அவரையும் சொல்லுகிறாள். காம்பீரியமஸ்ய மனசோ புவி வேத கோய்வருடைய மனசனுடைய காம்பீரியத்தை யாரால் தெரிந்து கொள்ள முடியும்? அப்பேற்பட்ட கம்பீரமான மனதை உடையவர் உனக்கும் அவருடைய மனதில் இருப்பிடம் உண்டு. உன்னுடைய மனதில் இருப்பிடம் உண்டாகில் அவரை நீ மலையிடலாம் என்று கூறி, அடுத்தது ஸ்ரீ சாரபூபுரபதிம் சிசுநாயகாக்கியமாலோகயைனம் அரவிந்த மனோஜபாணிம் கிருத்வா தபசுச்சிரமஸ்ய விலோகனேன சஹ்யாத்மஜாலபத ஜன்னு சுதாதிகத்வம். அதாவது சாரபூபுரம் என்பதாக இருக்கிற சாரபூபுரின்னு, சாரபூபுரபதிகி, சாரபூபுரபதிகின்னு சாரநாத், சாரநாத பெருமாள். அந்த பெருமாளை அவர் சிசுநாயகா என்று இன்னொரு திருநாமம். அவரை பார் அரவிந்த், அவர் எப்படி இருக்காருன்னா, அவருடைய திருக்கைகள் இருக்கிற திருக்கரங்கள் அரவிந்தம் போல் மனோக்கியமாக இருக்கிறது. அவருடைய கையை அதை சொல்லி அவரை பார். அவர் என்ன பண்ணுகிறார்னா, இவருடைய இவரை பார்த்து இவரை இவரை நோக்கி தபஸ் பண்ணிதான் சஹ்யாத்மஜா என்று சொல்லக்கூடிய காவேரியானவள், சஹ்யாத்ரியிலிருந்து உற்பன்னமானவளால் சஹ்யாத்மஜா என்று சொல்லக்கூடிய காவேரியானவள் ஜன்னுசுதாதிகத்வம், ஜன்னு என்று சொல்லக்கூடிய, ஜன்னுசுதா என்று சொல்லக்கூடிய ஜான்னவி, அதாவது கங்கையை காட்டிலும் உயர்ந்த தன்மையை இந்த காவேரியானவள் பெற்றாள். கங்கையில் புனிதமான காவிரி என்று கங்கையை காட்டிலும் புனிதமாக காவிரி குறிப்பிடப்படுவதன் காரணமே இந்த பகவானை உபாசித்ததனால்தான் என்று கூறுகிறார். நாசம் திருஷா சுமுகி நந்தயமூர்தசங்கனம் நஃபுரஸ்ய நவச்சந்திர இதி பிரதீதம் சக்யாத்தயேதி கதிதாவதனாரவிந்தம் ஹஸ்தாரவிந்தம் அபிசா முகுலீச்சகார. அதாவது அடுத்த பெருமாளை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. மூர்த்தசங்க, மூர்த்தசங்கஹா என்பதாக அந்த பெருமாளுக்கு திருநாமம் என்று சொல்லுகிறார். இந்த பெருமாள் நவச்சந்திர, நவச்சந்திரஹா என்று திருநாமம். எந்த எந்த திவ்ய தேசம்னு அது எனக்கு புரியல, அதனால் அப்படியே சொல்லிடுறேன். அவர் என்ன பண்ணுறார், அவர் பிரசித்தர் நவச்சந்திரஹா என்று பிரசித்தமான இந்த பெருமாளை பார். மூர்த்தசங்கஹா என்றும் இவருக்கு திருநாமம் உண்டு. அந்த பெருமாளை பார், அவருடைய வதனாரவிந்தம் ஹஸ்தாரவிந்தம் அப்படி சாமுகள். இதை கேட்டவுடனே அவள் தன்னுடைய முகத்தையும் மூடிக்கொண்டாள், தன்னுடைய கையையும் இருக்க மூடிக்கொண்டாள். மேலே செல் என்று தாத்பரியம். அப்படியாக அடுத்த பெருமாளிட போனாள். அடுத்த பெருமாள் யார்னால் கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள். அந்த பெருமாளுக்காக ரெண்டு ஸ்லோகம் சொல்கிறாள். ஆலோகயாதிமம் அதிருப்தசுதாபிதானம் ஸ்ரீ கும்பகோண நகராதிப சாரங்கபாணிம்
சாமோதகோமலலதா குச்சகும்பகோணம் கோணம் போகம் புஜங்க பாபத்தேரபி தயோதிஷேதே. அங்கே ஆதிசேஷனில் அற்புதமாக படுத்துட்டுருக்கிற அபரியாப்தாமிர்தன் என்ற திருநாமமுடைய அந்த அபரியாப்தாமிர்தன்ற சப்தத்துக்காக இங்கே என்ன பண்ணியிருக்கா, அதிருப்த சுதாபிதானம், அதிருப்த சுதா என்ற திருநாமத்தை அபரியாப்தாமிர்தன்ற சப்தத்துக்கு பதில் உபயோகப்படுத்து. ஆறாத அமுதம், யாரை எவ்வளோ சாப்பிட்டாலும் போராது போராது என்று அந்த அளவுக்கு சேவிச்சென்றிருந்தால் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பெருமாள் அவருடைய சந்நிதியிலேருந்து தான் இந்த உபன்யாசத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். ஆலோகயாதிமம் அதிருப்த சுதாபிதானம், அவர் ரொம்ப பிராச்சீனமான பெருமாள். ஆதிமம்ன்ற சப்தத்தினால் அது தெரியுது. ஸ்ரீ கும்பகோண நகராதிப சார்ங்கபாணிம், ஸ்ரீ கும்பகோணத்துக்கு அதிபதியாகிற இந்த சார்ங்கபாணி பெருமாளை ஆலோகைய சாமோத கோமல லதா குச்ச கும்பகோணம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற கோமலா கோமலலதா என்று சொல்லக்கூடிய கோமலாம்பா என்று சொல்லக்கூடிய கோமலவல்லி தாயார் இருக்காளே, அவருடைய மார்பகத்தில் பார்வையுடையவராக விளங்கக்கூடிய ஆதிசேஷனில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய அவரை நீ கட்டாட்சிப்பாயாக என்று அவரை அறிமுகப்படுத்தி மேலே அதே அந்த கும்பகோணத்தினுடைய பெருமையை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏதேன சாகமரவிந்த விலோச்சனேத்வம் ஹேமாப்ஜினி பரிசரோபவநீரமஸ்வ. இந்த சார்ங்கபாணி பெருமாளுடன் ஹேமாப்ஜினி பரிசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாக அந்த புஷ்கரணி இருக்கிறதே, அந்த புஷ்கரணி ஹேமாப்ஜினி அதாவது ஸ்வர்ண புஷ்கரணி, அந்த ஸ்வர்ண புஷ்கரணி ஸ்வர்ண பொத்தாமரை குளம்னு சொல்கிறார். அந்த ஹேம அப்ஜினி, அப்ஜினி பரிசரம் பரிசரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ஜர் அப்ஜினி என்றால் தாமரை, ஹேமன பொல், பொற்றாமரை குளத்தின் சமீபத்தில் நீ இருக்க விரும்புவாயாகில் என்று, அதாவது இதெல்லாம் காளிதாசன் தன்னுடைய காவியங்களில் உஜ்ஜயினி நகரத்தை வர்ணித்து அங்கே வந்திருக்கிற ராஜாவை சொல்லிவிட்டு எது உத்தியான விகர்த்தும் உத்தியான பரம்பராசு அதன அந்த ரேவா ரேவா நதி கரையில் இருக்கக்கூடிய அற்புதமான தோட்டங்களுடைய காற்று உனக்கு வேணும்னால் இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரியாக இங்கே அது ஹேமாப்ஜினி பரிசரோபவனே ரமஸ்வ, இந்த பொற்றாமரை குலத்தின் அருகில் நீ சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொன்ன உடனே இத்தியாலி பாஷித்தம பூத்ருச்சயே ந தஸ்யாஹா சண்டாம் சுரோச்சிதிவ சந்திர ருச்சயேஷ்டகோர்யாஹா. அது எப்படா இருந்ததுன்னா, இப்படி அவளுடைய சகேலியான அனுகிரகை சொன்னது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ருச்சையேன தஸ்யா, அது ஒன்று ருச்சிகரமாக இல்லை, ருச்சிக்கவில்லை இப்படி சொன்ன விஷயம். அது எப்படிடா ருச்சிக்கலைன்னா, சந்திரனுடைய கிரணத்தையே பருகக்கூடிய சகோரிக்கு சகோர பக்ஷிக்கு சூரியனுடைய கிரணம் எப்படி பிடிக்காதோ அவ்வாறு பிடிக்கவில்லை என்று தாத்பரியம். பஷ்யாலி கண்டி நகரி பதிரே பதிமேஷ ஹிருத்வா சாபம் ஹரஸ்ய ஹரஷாபஹராபிதோ பூத்து எத் பாஹவோ யுகபதே யுகபதே வரமாதரண்யோ குருவந்தி கண்டபுவி குங்கும பத்ர ரேகாஹ. கண்டினபரி கண்டினபுரி கண்டினபுரி என்ற ஒரு நகரம், கண்டினபுரம் பண் கண்டினபுரம் என்று கண்டிநகர் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஊரில் உள்ள ஹரஷாப விமோச்சனர் என்ற பெருமாள், அந்த பெருமாள் இந்த எந்த பெருமாளுடைய திருக்கரங்களானது ஒரே சமயத்திலேயே ரமா என்று சொல் லக்ஷ்மி தேவி ஏவம் பூமாதேவி இரண்டு பேர்களுடைய சம்பந்தத்தாலும் குங்கும ரேக பத்திரங்களை செய்கின்றது இந்த திருக்கரங்கள். ரமாதரண்யோகோ குர்வந்தி யுகபதேவ குர்வந்தி கண்டபுவி, இரண்டு பேருக்கும் அவரவர்கள் தாடை பிரதேசத்தில் குங்கும பத்திர ரேகாக குர்வந்தி எத் பாகவஹா, எந்த பெருமாளுடைய கைகள் இரண்டு பத்னிகளுக்கும் ஒரே சமயத்தில் தன் அவர்களுடைய கன்ன பாகங்களில் குங்கும பத்திர ரேகா குர்வந்தி, குங்கும பத்திரத்தினால் ரேகைகளை செய்கிறன விளையாடுகிறார்னு அர்த்தம், லீலை புரிகிறார் என்று அர்த்தம். ஏஷோந்தரிக்ஷபுர பந்துருரோ விபூஷாம் நாராயணஹா கலிதவான் நதராஜபுத்ரீம் வைரோச்சனேர் மதம் பாகுதரோம சாஷ்டா வக்ரா சாஷ்டா வக்
திரிபத விக்ரமலீலையா யஹா என்று அந்தரிக்ஷபுரம் என்று சொல்லக்கூடிய ஆகாஷபுரம்னு எதை சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய திருக்கண்டியூருக்கு அப்புறம் இது உப்பிலிப்பன் சன்னதி அதுதான் அந்தரிக்ஷபுரம்னு பேர் திரு விண்ணகரம்னு இருக்க பாருங்க விண்ணகரம் அந்த பெருமாள் இந்த இடத்துல நதராஜ புத்திரியான சமுத்திர பத்னியான சமுத்திரத்தினுடைய புதல்வியான லக்ஷ்மி தேவியை திருமணம் செய்து கொண்டு பெருமாள் வைரோச்சனி என்று சொல்லக்கூடிய பலி சக்கரவர்த்தியினுடைய திமிரை அடக்கினார் அப்படிப்பட்ட பெருமாள் இங்கு இருக்கிறார் என்று சாமான்யமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் இப்படி ஒவ்வொரு பெருமாளா இன்ட்ரொடக்ஷன் ஸ்ரீ சௌரிராஜமசி தாட்சி விலோகயஸ்வ கிருஷ்ணா அபிதான நகரீகிருத்த சந்நிதானம் பத்மாபயோதர பட்டீரரசாங்கமங்கம் புஷ்ணாதி சந்திரகித புஷ்கர காந்திமஸ்ய என்று சௌரிராஜ பெருமாள் திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய தேசத்தில் எழுதியிருக்கிறார் சௌரிராஜ பெருமாள் என்று அந்த திருக்கண்ணபுர நாயகியுடன் சேர்ந்து விளங்கக்கூடிய அந்த பெருமாளை கபார் அவர் சந்திர புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய சந்திரகித புஷ்கர காந்திமசிய அவருடைய காந்தி இருக்கிறதே அது அற்புதமான சோபை தரக்கூடியது அவரை கட்டாட்சி என்று சொல்லுகிறார் அதாவது சந்திரன் உதித்தவுடன் பத்மா பயோதர பட்டீர ரசாங்கமங்கம் புஷ்ணாதி சந்திரகித புஷ்கர காந்திமசி என்று இவருடைய திருமேனி ஜொலிக்கிற விதத்தை சொல்லி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு பெருமாளிடத்துலேயும் என்ன ஸ்பெஷல் கேதாரமோதவர மாலி விலோகயஸ்வம் எம் வியாஹரந்தி பரிரம்ப புரஸ்யநாதம் அன்வர்த்தனாமயதபூத் தபசாம் பிரபாவாத் ஆலிங்கிதோயமிதி கன்யகயாம்புராசேஹே கேதாரமோதவர மாலி என்று 50வது ஸ்லோகத்தில் ஒரு திவ்யதேச பெருமாள் கேதாரமோதவரகா என்று சொல்லுகிறார் அது எந்த திவ்ய தேசம் என்று புரியவில்லை அந்த திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாள் அவர் பரிரம்பபுரஸ்ய நாதகா என்று பரிரம்பபுரம் என்று ஒரு ஊரை குறிப்பிடுகிறார் அந்த பரிரம்பபுர நாதனை சேவி என்று அவரை அன்வர்த்த நாம் அவருடைய திருநாமமானது கேதாரமோதவரமாலி என்ற திருநாமம் ரொம்ப அன்வர்த்தமான பெயர் என்று சாதிக்கிறார் அது கேதாரம்னா பூமி பூமியினுடைய மோதம் அதனுடைய வாசனையின் அர்த்தமாகலாம் அது என்ன பெருமாள்னு தெரியல அவர் தாயாரோட ஆலிங்கனம் பண்ணிட்டு எழுதியிருக்கார் அப்படின்னு சாதிக்கிறார் அந்த பெருமாளை அவசியம் நீ மாலையிடலாம் என்று ஒவ்வொரு பெருமாளையும் அவளுக்கு என்ன வந்தது நீ மாலையிடலாம் மாலையிடலாம் ஒவ்வொரு பெருமாளையும் சொல்லியா அதனால் சொல்லுகிறாள் அதற்கு மேலே அவளுடைய இஷ்டம் ஆண்டாளுடைய இஷ்டம் அதனால் அவள் அதுக்கு மேலே கிளம்பி போயிடுறாள் அப்புறம் நாகப்பட்டினபதி என்று ஸ்ரீ நாகப்பட்டினபதி கமலாசாயமூரி குருஷ்வசகி சுந்தர நாமதேயம் லோலோர்மிஹஸ்ததரத்ன ரத்னமிஷாத் ரத்னமிஷாத்வராய கிருஷ்ணாதி யௌதகம் உபாந்தகதோ தீரஸ்மை என்று சமுத்திரத்தின் கரையில் எழுதியிருக்கக்கூடிய நாகப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் அந்த பெருமாளை சௌந்தரராஜ பெருமாளை இங்கு அவர் எப்படி சொல்கிறாருன்னா இவரை அங்கீகரி என்றே சொல்லுகிறார் ஊரி குருஷ்வசகி சுந்தர நாமதேயம் கமலா சகாயகா என்று அங்கே இருக்கக்கூடிய அலைகள் ஆகிற கைகளினால் ரத்னங்களை கொண்டு வந்து எந்த ஒரு பெருமாளுக்கு சமுத்திரமே கொடுக்கிறதோ அப்படிப்பட்ட பெருமாள் இவர் என்று ரத்னங்களினால் மிகவும் தனிகராக விளங்கக்கூடியவர் என்று சொல்லுகிறார் பஷ்யாலிகந்தபுர பந்துமயம் விஹாரம் தீரே கரோதி மணி மௌக்தி கதீர்காயா மேதாவினோ முனிவர சஜபங்கஜாயா பூர்ணப்புரா விரபவத் தபசாம்பலைர்யா என்று 52வது ஸ்லோகத்தில் ஒரு திவ்யதேச பெருமாளை பற்றி சொல்லுகிறாள் கந்தபுரநாதகா என்றும்
மணிமுத்தா தன் கரையில் இருக்கக்கூடியவர் என்றும் இவரை கூறுகிறார். அவர் மேதாவி என்ற முனி மகர்ஷிக்காகவும் மகாலட்சுமிக்காகவும் தபசனுடைய பிரபாவத்தினால் இங்கே ஏற்பட்டவர் என்று அவரை பற்றி சொல்லுகிறாள். அது எந்த திவ்ய தேசம் என்று அடி எனக்கு புரியவில்லை. அடுத்தது நந்தி புராம்பரபுரி பதிரேஷநாதா பத்மாகுஜஸ்புரித குங்குமரஞ்சிதாங்கஹாம் அஸ்மின் நிதேஹி திருஷமித்யுதிதா விசக்யா சாவீக்ஷ கேவலம் உபாகதம் உபாகமதன்யமஞ்சம் என்று நந்திபுர விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம் அந்த அங்கே இருக்கிற பெருமாளை நந்திபுரநாதர் என்று சொல்லி இவர் தாயாரனுடைய மார்பகத்தில் உள்ள குங்குமத்தால் இவர் சிறப்பாக விளங்குகிறார் என்று கூறி இவரிடத்தில் நீ கண் வைக்கலாம், ஒரு கண்ணை இவர் மேல் வை, அஸ்மின் நிதேகி திருஷம் இத்யுதிதாபி அப்படி சொன்னாலும் கூட சகி சொல்லியும் கூட சா வீக்ஷ கேவலம் உபாகமது அந்நிய மஞ்சம் அங்கிருந்து அடுத்த மஞ்சத்துக்கு சென்று விட்டாள் என்று. அடுத்ததாக ஒவ்வொரு துவாவரத்த இந்துபுரம் என்று சொல்லக்கூடிய திரு இந்தளூர் என்ற ஊரை இங்கு வர்ணிப்பதாக தெரிகிறது. இந்தீவராட்சி விபும் இந்து புரேஸ்வரோயம் சச்சீலவல்லபசுதா சசிபகதேயம் ஏதம் பிரணீஸ்வகதிதாபி வயசிய ஏத்தம் சதம் முமோச்ச மனசோ ஹிருச்சி ஸ்வதந்திரா. ஹே இந்தீவராட்சி என்று கூப்பிட்டு இந்து புரேஸ்வரஹாயம் நல்ல குணங்களோடையும் விருத்தத்தோடையும் சேர்ந்தவர், சந்திரனுக்கு பிரத்யக்ஷமானவர் இந்த இடத்துல பெருமாள், இவரை நீ ஆசைப்படலாம் என்று கூறியும் கூட சாத்தம்மு அவரை விட்டு அந்த பெருமாளை விட்டு அவள் மேலே சென்றாள். என மனசனுடைய ருச்சி சுதந்திரம் இல்லையா, அவளுடைய இஷ்டம், அதனால் அவள் மேலே சென்று விட்டாள் என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறாக ஒவ்வொரு பெருமாளாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் என்ற விஷயத்தை நான் 54வது ஸ்லோகம் முடிக்க இன்று பேசியுள்ளேன். அப்புறம் சித்திரகூட்ட பத்திகி என்று அடுத்த ஸ்லோகத்திலேருந்து அடுத்த இதில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.